சினிமா துறையில் வேகமாக வளர்ந்துட்டு வர நம்ம சிவகார்த்திகேயன் மக்கள் மனசில் எனக்கு இடம் பிடிச்சிருக்காருன்னா அவரோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் காரணம். அவரோட காமெடி திறமையால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் குழந்தைங்க ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறது இவருக்கு தாங்க. சமீபத்தில் வெளிவந்த இவர் படம் ரஜினி முருகன் நம்ம இளைய தளபதி படமான திரைப்படத்துக்கு ஈக்குவலாக கலெக்ஷன் நல்லுச்சு. இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் தன்னோட சம்பளத்தை ரெமோ படத்துக்கு 15 கோடி வரைக்கும் ஏற்றிருக்காங்க. நம்ம இளைய தளபதி விஜயும் அல்டிமேட் ஸ்டார் அஜித்தும் தங்களோட 40 வயசில் தான் இந்த தொகையை சம்பளமாக வாங்க தொடங்கினாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் தன்னோட இந்த சின்ன வயசில் இந்த இடத்த பிடிச்சிருக்காரு. ரீசெண்டாக தான் ரெமோ படத்தோட ப்ரிவியூ பார்த்துருக்காங்க. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கிறதாகவும் ரிலீஸ்க்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் நடிப்பு பெருசாக பேசப்படும்னு கோலிவுட் வட்டாரத்தில் பேசியிருக்காங்க. அக்டோபர் 7 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோடு சேர்ந்து நம்ம விஜய் சேதுபதியின் படமான ரெக்க படமும் பிரபுதேவா தமனாவும் நடித்த டெவில் படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரேஸில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.